ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரியேட்டிவ் கண்டென்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னுடைய கார்டன் டூர் பற்றி தான் பார்க்கணும். இன்றைக்கி என்னுடைய கார்டனில் நான் என்னென்ன பழம் செடி, என்னென்ன வெஜிடேபிள்ஸ் செடி, என்னென்ன மெடிசினல் பிளான்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்னுடைய கார்டனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகுது. அதனால் என் கார்டனில் கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்கும். என்னென்ன பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே இன்றைக்கி 2 ஹார்வெஸ்ட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட். இந்த ரோஸ் பிளான்ட் வந்து நான் ஸ்டெம்லேருந்து ப்ராபகேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், சின்ன ஸ்டெம் தான் வச்சேன், அதுலேயே நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரோஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரோஸ் பீட்டாக தான் தெரியும் என்ன கலர் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து டொமேட்டோ பிளான்ட். டொமேட்டோ பிளான்ட் வந்து நான் 2 பெரிய ட்ரேயில் வச்சுருக்கேன். ட்ரேயில் வச்சால் தான், டொமேட்டோ பிளான்ட்டுக்கு வந்து நிறையா ஸ்பாயில் தேவை, அதனால நான் பெரிய ட்ரேயில் வச்சுருக்கேன். இப்போ தான் காய்விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இது பழத்துக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்ச பாரம். நாட்டு தக்காளி நான் நட்டது, இது வந்து பாரம் தானாகவே முளைச்சதுன்றதுனால இது அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியும் வந்து வந்திருக்கு. அது வந்து தானாகவே முளைச்ச பாவக்காய் செடி. அதுக்கு ஒரு கொடி கட்டி விடணும். அது இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 பாவக்காய் இருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும், 2 பாவக்காய் இருக்குது. ஒரு பாவக்காய் கொடி தான் பாவக்காய் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு தண்டு கீரையும் இருக்கும், அதுவும் தானாக முளைச்சது தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுரக்காய் கொடி இருக்குது. சுரக்காய் இது வச்சு நான் 2 மந்த்ஸ் தான் ஆகும். 2 மந்த்ஸ்லேயே நல்லா நிறையா பிஞ்சு வச்சு காய் வச்சுருக்கு. ஒரு காய் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குது. சுரக்காய் பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு சுரக்காயும் இருக்குது. இது பிஞ்சு இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இது இன்னொரு செடியில் வச்சது. ஆனால் இது அவ்வளோவா இந்த மாதிரி க்ரோத் பெருசாக வரலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி. கற்பூரவள்ளி செடியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பெஸ்ட் மெடிசினல் பிளான்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடியும் 2 இருக்குது. பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஸ்டெம்லேருந்து ப்ராபகேட் பண்ணது தான். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுவும் நான் சின்ன ஸ்டெம் வச்சு தான் ப்ராபகேட் பண்ணேன். இதை மாற்றி பெரிய பொருள் நடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரை வந்து நிறைய ஏரியிலெல்லாம் கிடைக்கும். இது நீங்கள் ஒன்று வச்சாலே போதும், பக்கத்துலேயே நிறைய வந்துடும். இந்த செடி பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த சைடு இவ்வளோ தான் பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த சைடு இது கொஞ்சம் பிளான்ட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யா செடி. இது கொய்யா செடி வந்து நான் குட்டியாக தான் நட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து 2 மந்த்ஸ் பிளான்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு கருவேப்பிலை செடியும் இருக்குது. அப்படியே நிலக்கடலை செடியும் இருக்குது. இது வந்து தானாக முளைச்ச செடி தான். இது அப்படியே இருக்கட்டும் நீட்டு விட்டுருக்கேன். இது அவ்வளோ இன்னும் ஒரு 1 மந்தில் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா பட்டாணி செடியும் இருக்குது. பட்டாணி வந்து இதெல்லாம் நான் கிச்சன் வேஸ்ட் போகிறதுலேருந்து அது தானாகவே முளைச்சி வந்துருந்து. இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருந்துச்சு. ஒரு 10 to 12 காய்கிட்ட இருந்துச்சு. இப்போ தான் பறிச்சிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டணும், அதெல்லாம் விட்டு வச்சுருக்கோம். இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா கிராஃப்டட் வெரைட்டி. மாடி தோட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் பிளான்ட் வைக்கிறீங்கன்னா கிராஃப்டட் வெரைட்டியாக பார்த்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக பழம் வரும். நீங்கள் நார்மலாக நாட்டு செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அது லேட் ஆகும் பழம் வரத்துக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கோழிக்கொண்ட செடி வச்சுருக்கேன். கோழிக்கொண்ட செடி வந்து கார்டனில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ரெட் கலர் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த கோழியோட கொண்ட மாதிரியே இருக்கும். அதில் 2 அலோவேரா செடியும் இருக்குது. இது வந்து இந்த அலோவேராவுக்கு வந்து 1 இயர் ஆகுது. இது வந்து டிசம்பர் பூச்செடி. அதுக்கு பக்கத்தில் இதுவும் ஒரு அலோவேரா செடி தான். இங்கே எங்கிட்ட இருக்க 2 அலோவேரா செடிக்கும் மோர் தென் 1 இயர் 2 இயர் ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரம்மக்கமலா செடி. இந்த செடி இப்போ சீசன் டைம் இல்லை. இதோட பூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வருஷத்துக்கு 1 வீட்டி தான் பூக்கும். இந்த பூ வந்துட்டு நைட் டைமில் தான் மலரும். இப்போ என் கார்டனில் இன்னும் மலரல, மலர்ந்தால் அது ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா லெமன் செடி வச்சுருக்கேன். லெமன் செடி வந்து இது நான் சீடு போட்டு வளர்த்த லெமன் செடி தான். இது கிராஃப்டட் வெரைட்டி இல்லை, அதனால் இது காய் கொடுக்குறதுக்கு இன்னும் 5 இயர்ஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. நீங்கள் அங்கே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கிராஃப்டட் வெரைட்டியாக பார்த்து வைங்க. இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா லெமன் பிளான்ட் தான். இதில் வந்து நிறைய பூச்சி இருந்ததுனால இதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய துளுத்து வருது. ஆனால் இது கிராஃப்டட் வெரைட்டி இல்லை, இதுவும் நான் சீட் போட்டு வளர்த்தது தான்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட். இதில் வந்து டீ வச்சு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து ஹேர்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூச்செடி இருக்குது. இது வந்து ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன ஒரு கலர். அதில் பார்த்தீங்கன்னா கீரநாளி செடியும் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரம் வல்லாரி கீரை இருக்குது. இந்த வல்லாரி கீரை வந்து பிரம்மி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. இது வந்து நீங்கள் சட்னி பண்ணி சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து உங்கள் பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பக்கத்தில் வந்து டேட்ஸ் பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இது சின்ன பாட்டில் நான் வச்சுட்டதுனால அது க்ரோத் இல்லாமல் அதில் அவ்வளோவே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து மல்லிப்பூ செடி. மல்லிப்பூ செடியில் வந்து ஒரு தக்காளி செடி தானாகவே முளைச்சிருச்சு. அதனால் அது நாட்டி தக்காளின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். மல்லிப்பூ செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்லா துளிர் விட்டு வருது. இது இன்னும் கொஞ்ச நாளில் பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமல் பழம் செடி. இந்த செடியும் ஒரு மெடிசினல் பிளான்ட் தான். இதில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நான் 2 இயர்ஸாக சீட்லேருந்து வளர்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சம்பங்கி. இதோட பூ செம்மையாக இருக்கும், அதோட ஸ்மெல். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேங்கோ பிளான்ட் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வாடாமல்லி வச்சுருக்கேன். அதோட பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் டேரா பூ வச்சுருக்கேன். இது கிழங்குலேருந்து நான் வச்சது. அதுக்கு பக்கத்தில் சாமந்தி பூ வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ் பிளான்ட். இந்த ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து 1 இயர் தான் ஆகும். இந்த பிளான்ட்டை இதுவும் நான் ஸ்டெம்லேருந்து தான் வளர்த்துருக்கேன். என்கிட்ட இருக்க நிறைய ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து தான் நான் ப்ராபகேட் பண்ணி வளர்த்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் 1 இயர் தான் ஆகுது ஸ்டெம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு. இது நீங்கள் ரோஸ் செடியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு ரோஸ் கிடச்சிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது சாமந்தி பூ. இது இப்போ தான் நான் சீட் போட்டு வச்சுருந்தேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை. இது ஒரு ஹர்ப். இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்டாலியன் சீசனிங் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இதோட லீவ்ஸ் எல்லாம் அது பக்கம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு செடியும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மல்லிப்பூ செடி தான். அந்த மல்லிப்பூ செடி வந்து 4 அடுக்கு மல்லி. இது வந்து நார்மல் மல்லிப்பூ செடி. இது வந்து அன்னாச்சி பழம் செடி. இந்த அன்னாச்சி பழம் செடி வந்து நான் எப்படி நட்டேன்னா அன்னாச்சி பழத்தோட அந்த டாப் அந்த இலை மாதிரி இருக்க போர்ஷனை மட்டும் அதை கட் பண்ணி அதை வாட்டரில் போட்டு ரூட்ஸ் வளர்ந்துட்டு அப்புறமா அதை பெரிய பாட்டுக்கு மாற்றி நட்டேன். இதுக்கு வந்து 6 to 7 months ஆகுது. இன்னும் 2-3 months பழம் வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பண்ணாங்க நிற்கிற. இதில் வந்து ரொம்ப நல்லது சிகப்பு பண்ணாங்க நிற்கிற. வாரத்துக்கு ஒரு வீட்டி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தக்காளி கீரையும் தானாகவே முளைச்சிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேரா பூ. இது வந்து நான் குச்சிலேருந்து ப்ராபகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எல்லையில் கொஞ்சம் பெஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு. அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு செடி. இந்த செடி வந்து நான் வச்சு 2 months ஆகுது. இன்னும் 1 month இது ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிரும். இது இந்த பிளான்ட் வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சாலே போதும், பக்கத்தில் நிறைய பிளான்ட் வந்துடும். அடியில் சேப்பங்கிழங்கு இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட லீவ்ஸ் மேலே வாட்டர் நிற்கவே நிற்காது. சேம் ஆஸ் அ லோட்டஸ் செடி மாதிரி தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் பிளான்ட் இருக்குது. இந்த கிரேப்ஸ் பிளான்ட் வந்து எங்கிட்ட 2 months இருக்குது. ஆனால் ரொம்ப லேட்டாக க்ரோ ஆகுது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூதுவதை. இது வந்து பெஸ்ட் மெடிசினல் பிளான்ட்டு. இது வந்து நாங்கள் ரசம் சட்னி பண்ணி சாப்பிடுவோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து இப்போ நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இது ஏன்னா நிறைய பூச்சி வந்துருச்சு, அதனால் நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளிர் விட்டு நிறைய வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் இலை எவ்வளோ பச்சை பசின்னு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாயா பிளான்ட். இந்த பாட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹைபிஸ்கஸ் பிளான்ட் தான் வச்சுருந்தேன். செம்பருத்தி செடி வந்து நிறைய பூச்சி அட்டாக் ஆகிடுச்சிருந்ததுனால அதை நான் பிடுங்கி போட்டேன். இது வந்து நாங்கள் கிச்சன் வேஸ்ட் அப்பப்போ போடுறதுனால அதில் தானாக முளைச்சி வந்தது. அதனால் நான் அதிலே இருக்கட்டும்னுட்டு விட்டுட்டேன். என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் நான் பிளாஸ்டிக் பாட்ஸில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட க்ரோ பேக் இருந்தாலும் க்ரோ பேக்லேயும் நீங்கள் க்ரோ பண்ணலாம். நீங்கள் க்ரோ பேக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாட் சைஸ் வேரி ஆகும். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் செடி எடுக்கிறீங்கன்னா பாட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். ஏன்னா ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் வேர் ரொம்ப பெருசாக படணும். அதனால் அதுக்கெல்லாம் பெரிய
க்ரோ பேக்காக சூஸ் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் கொடி வகை வெஜிடேபிள்ஸ் அதுக்கும் பெருசாக தான் தேவைப்படும். அதே நீங்கள் இந்த ஃப்ளவர் செடி அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா குட்டி க்ரோ பேக் குட்டி பாட்ஸே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பிளான்ட் வந்து நான் சும்மா ஒரு ஸ்டெம் தான் வச்சேன், அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இது நீங்கள் கிழங்குலேருந்தும் நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம், நான் ஸ்டெம் வச்சு ப்ராப்பகேட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட்க்கு ரெடி, இன்னும் 2 weeks ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆகிடும். இந்த பிளான்ட்டை வந்து நான் 20 liter வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். 20 liter வாட்டர் கேனை அதை பாதியாக கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். எனக்கு நல்லாவே க்ரோ ஆகுது. எல்லா செடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் தான் மெயினாக கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் செடி நல்லா செம்மையாக வளரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செடியோட பேர் வந்து பெரண்டை. இது வந்து நம்ம ஜாயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. இது வந்து பெருசாக இருந்துச்சு, இதுக்கு என்னமோ தெரியல இதுக்கும் பூச்சி அட்டாக் ஆகிடுச்சு. இதுவும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் வரேன், கட் பண்ணி விட்டுருக்கேன், இப்போ தான் துளிர்த்து வருது. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மாங்காய் செடி, அதிலே பார்த்திங்கன்னா ஒரு வல்லா இருக்கிற செடியும் வருது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ செடி. இது வந்து எல்லோ கலர் சாமந்தி பூ, நிறையவே பூ கொடுத்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா 2 பிளான்ட்ஸ் ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய், இது ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நீங்கள் செடிக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காய் சைஸ் வரும். இன்னொரு காய் இருக்குது, அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது ரெண்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வல்லாரக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வல்லாரக்கீரையில் வந்து நீங்கள் சட்னி பண்ணி சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். சேம் நீங்கள் புதினா சட்னி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரெசிபி. அதே மாதிரி நீங்கள் புதினாக்கு போகிறதுக்கு பார்த்தா வல்லாரக்கீரை போடலாம், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது வந்து உங்கள் மெமரி பவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கார்டனில் 2 ஹார்வெஸ்ட் பார்த்துட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி நான் என்னுடைய கார்டனில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த செடியை வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் தெரிஞ்சவங்கள்கிட்ட யார்கிட்டயாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. செடியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் எல்லா செடியும் ஸ்டெம்மிலிருந்து சீட்லேருந்து தான் வளர்த்துருப்பேன். எதுவுமே நீ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்களும் ஈஸியாக மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 2-3 பிளான்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே போதும்னா, ஏன்னா நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.